Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிராண்ட் சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா பனீர் grilled fry எப்படி பண்ணனும்ன்றத பார்க்க போறோம். இத பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ரெசிபி, யார் வேணாலும் இந்த ரெசிபியை பண்ணலாம். இது பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம ஈவினிங் டைம் ஸ்நாக்கா இத பண்ணி சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பனீர் grilled pan fry பண்றதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து பனீர் எடுத்துக்கேன். நீங்க எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். और इत वो कल को पनीर इत पाती इवे पीससा कट पड़े तय वो टेबल स्पून एड़को अर स्पून गरम मसाला कल स्पून मिगु तूल और टी स्पून कश्मीरी मिगा तूल कल स्पून मंजल तूल और स्पून जिंजर गार्लिक पेस्ट अर स्पून वो कॉर्नफ्लोर मेको इतर प्लेट इलेना और बउल एको अट நம்போ தயிர் ஆட் பண்ணிடலாம் கார்ன்ஃப்ளார் மிளகு தூள் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் कश्मीरी मिलगाई तूल गरम मसाला आड पनी मुड़िच्च उड़ने इदे वंदु नल्ला मिक्स पनिकिनो इदले वंदु तेवियान अलवु उप्प आड पनिकिनो உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுடலாம் இப்போ உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கணும்னா நீங்க காஷ்மீரி மிளகாய் தூள் இன்னும் கூட நல்லா ஆட் பண்ணிக்கலாம் கலரும் நல்ல red கலர்ல இருக்கும் அந்த காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து எப்பயுமே ரொம்ப ஸ்பைசியாலாம் இருக்காது சோ நீங்க தாராளமா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா mix பண்ணி வெச்சாச்சு இப்போ இதல வந்து நம்ம பன்னீர் பீசஸ் ஆட் பண்ணிடலாம் இந்த பன்னீர் பீசஸ்லலாம் வந்துட்டு இந்த மசாலா நல்லா கோட் ஆகுற வரைக்கும் நல்லா mix பண்ணி வெச்சிருங்க இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வந்து மசாலாவை அந்த பன்னீர் பீசஸ்ல வந்துட்டு டிப் பண்ணி mix பண்ணி வெச்சிருக்கோம் இத வந்து ஒரு 1/2 நவர்க்கு அப்படியே ஊற வெச்சிடணும் 1/2 நவர்க்கு அப்புறம் வந்துட்டு இத pan fry பண்ணிடலாம் இப்போ வந்து நான் ஒரு grill pan எடுத்துக்கேன் grill pan இல்லாதவங்க வந்து நார்மல் தோசை தவால கூட இத வந்து fry பண்ணி எடுத்துக்கலாம் சோ இந்த grill pan வந்துட்டு நல்ல ஹீட் ஆன உடனே இப்போ நம்ம இதல எண்ணெய் ஆட் பண்ண போறோம் எண்ணெய் வந்து நிறைய ஆட் பண்ணனும் அவசியம் இல்ல கொஞ்சம் லைட்டா ஆட் பண்ணிக்கோங்க एन्न नल्ला कांज उड़ने नम्ब पनीर पीससा वो இப்போ வந்து நான் லோ फ्लेம்ல வெச்சு தான் இத வந்து grill பண்றேன். ஏனா வந்துட்டு அப்பதான் இது நல்ல சாஃப்ட்டா வெந்து வரும். ரொம்ப ஹை फ्लेம்ல வெச்சீங்கனா கொஞ்சம் தீஞ்சி போயிடும். சோ ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணனும் இது. சோ ஒரு ஒரு பீஸா மெதுவா திருப்பி போட்டுடலாம். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் பன்னீர் பீசஸையும் மெதுவா திருப்பி போட்டாச்சு அந்த grill மார்க்கோட எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா பன்னீர்லாம் நல்லா குக்க ஆகி ரெடி ஆயிடுச்சு இப்ப இத எடுத்து சர்வ் பண்ணிரலாம் பன்னீர் grilled fry ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது இது வந்து ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்கா சாப்பிடலாம்
அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.